ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்கணித நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வந்து ஒரு குழந்தைக்கு பெயர் அமைப்பதில் நாம் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாதுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நான் நிறைய கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே இது சம்பந்தமான பதிவுகள் நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் போட்டிருக்கோம். ஒரு குழந்தைக்கு பேர் அமைப்பது பற்றியான விரிவான ஒரு காணொலி பதிவெல்லாம் இதில் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. அதை பார்த்துட்டு நிறையா வியூவர்ஸ் வந்து நீங்கள் எனக்கு நிறையா க்வெஸ்சன்ஸ் எனக்கு கேட்டிங்க. அது அப்போ அவங்களுக்கு கொடுத்த கிளாரிட்டியை தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதில் வந்து நிறையா புரிதல்கள் இல்லாமல் இருந்துச்சுங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. பேரண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தைக்கு எண்கணித ரீதியாக பெயர் வைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான், அது மறுப்பதற்கே இடமில்லாத. ஆனால் அதில் வந்து சில மூடத்தனமான சில விஷயங்களை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது. அதாவது என் குழந்தை வந்து அஷ்டமியில் பிறந்துட்டாங்க, அதனால் குடும்பத்துக்கு தோஷமாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது, எண்கணித பெயர் வச்சுட்டா அந்த தோஷம் நீங்குமான்னு கேட்குறாங்க. அஷ்டமியில் பிறக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோஷமாகவே நினைக்கக்கூடாது. அதே போல் அமாவாசையில் பிறந்துட்டாங்க குழந்தை, இவங்க வந்து சரியாக படிக்காமல் ரொம்ப ஊதாரித்தனமாக இருந்துருவாங்க, திறமை காமிக்காமல் இருந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு எண்ணம். அது அந்த எண்ணம் அதுவும் ஒரு பிறந்த குழந்தைங்கிறது வந்து இறைவனுடைய பரிசு. முதல்ல வந்து எத்தனை பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குழந்தை கிடச்சிருக்கிறதுங்கிறதே எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறது தெரியும். அதே போல் எத்தனை குழந்தைகள் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு எவ்வளோ நல்லபடியாக பிறக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குழந்தைக்கு எண்கணித ரீதியாக பெயர் அமையிறதுங்கிறதே வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த குழந்தை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறாங்க, நல்ல துவக்கத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். அது அது ஒரு நல்ல கிரீன் சிக்னல் மாதிரி உங்கள் குழந்தை வந்து ஒரு சூப்பரான ஒரு லைஃப்பை லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அதுவும் பிறந்த பொழுதே ஒரு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பிறப்பு நேர கிரக நிலைகளுக்கும் ஒரு தகுந்த பெயர் அமைச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை உங்களுக்கு தோற்றுவித்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அமாவாசையில் பிறந்ததற்கோ அஷ்டமியில் பிறந்ததற்கோ தயவு செய்து அது போன்ற ஒரு எந்தவித எண்ணங்களையும் உங்களுக்குள்ளார வச்சுக்காதீங்க. சில பேரண்ட்ஸ் வந்து நேம் லெட்டர் வந்து ஃபஸ்ட் அல்ஃபாபெட் இந்த அல்ஃபாபெட்டில் வச்சாதான் சார் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, என்னதான் நட்சத்திரப்படி முதல் எழுத்துக்கள் இந்தந்த எழுத்துக்களில் இருந்தாலும் எனக்கு அல்ஃபாபெட் ஏல கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அட்டனன்ஸில் வந்து அட்டனன்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வந்து நிற்பாங்க என் குழந்தை, நம்பர் ஒன்னாக வருவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மெயின் நேம் நம்பர் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி இவங்களுடைய நேம்லாம் வந்து எவ்வளோ கடைசியில் இருந்திருக்கும் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது. அதனால இன்னைக்கு அவங்க வந்து ஷைன் பண்ணாமல் போயிட்டாங்களோ, அவங்கவுங்க ஃபீல்டில் சோசன் ஃபீல்டில் அவங்க வந்து நல்லபடியாக தானே இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அதே போல் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, பெயர் முடியும் பொழுது இதே போல் அல்ஃபாபெட் இந்த அல்ஃபாபெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது நெடில் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் சார், மற்றபடி வந்து வேறு எந்த நேமே வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் சாய்ஸஸும் லிமிட்டடாக இருக்கும் நமக்கு. ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த தேதிகளுக்கு இந்த பிறந்த நேரத்திற்கு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திர எழுத்துக்களில் தான் பேர் வேணும்னு கேட்டுட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடும்போது எக்ஸ்ட்ரா சாய்ஸஸே கிடைக்காது. அதே போல் ஒரு குழந்தைக்கு பேர் அமையும் பொழுது உலகத்திலே இல்லாத ஒரு வித்தியாசமான பேராக அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் அமைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா வேர்ல்டில் விளம்பரத்தை பார்த்துட்டு என் பையனுக்கு ரோஹன்னு பேர் வைங்க சார் அப்படிம்பாங்க. ரோஹன் அப்படின்னா ரோகம்னா என்ன, ரோகம்னா நோய், ரோகன்னா வந்து நோயாளின்னு பேர் வைங்க அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அது அது நம்ம தெரியாது. நம்ம விளம்பரத்தை பார்க்குறோம், ரிச்சான பேராக இருக்குது சார், நிறைய பேருக்கு அது அந்த பேர் ரீச் ஆகுது சார் அப்படிம்பாங்க. பட் அர்த்தங்கிறது வந்து அதுவும் முக்கியம் இல்லையா ஒரு பேருக்கு. ஸோ அந்த ஒரு எல்லாத்தையும் பார்த்து அந்த பேரை, பேருங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தானே உங்கள் குழந்தைக்கு அமைக்கிறீங்க. இப்போ எவ்வளோ அது கவனமாக அதை வைக்கணும். ஒன்ஸ் அந்த பேர் வச்சுட்டிங்கன்னா அதுதானே கடைசி வரைக்கும் அந்த குழந்தையுடைய அவர் மனிதரானதுக்கு பிறகும் வயதானதுக்கு பிறகும் எப்போதுமே அவருடைய அடையாளமாக இருக்க போகுது இல்லையா ஒரு பேருங்கிறது. அப்போ அதுக்கு கவனம் செலுத்த வேண்டிய இடங்கள்ல கவனம் செலுத்தணும். அதனால இந்த சில விஷயங்களை விட்டுட்டு ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் கிரக நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய பெயராக இருக்கா, அந்த பெயர் சொல்றதுக்கு நல்லா இருக்கா, சொல்லும் போது அந்த உச்சரிப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கா, நம்ம வந்து தேவையில்லாம நிறைய எழுத்துக்களை வந்து ரிப்பீட்டடா போட்டு ஒரு பெயரை வந்து ஃபார்ம் பண்றதுல அர்த்தமே கிடையாது.
இந்த பேர் தான் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அந்த பேரை எண்கணித ரீதியாக ஒரு பெஸ்டான நம்பருக்கு மேட்ச் பண்ணும்போது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வரது வந்து அன்அவாய்டபிள். பட் முடிந்தவரை அதை தவிர்க்க தான் பார்க்கணும். எந்த ஒரு எண்கணித நிபுணரும், தேர்ந்த எண்கணித நிபுணரும் அதை தான் செய்வார். முடிஞ்ச வரைக்கும் அந்த நேம் வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இல்லாமல் அல்லது அவுட் ஆஃப் அந்த நேமுடைய கரெக்டான நேம் வைப்ரேஷனுக்கு வராத ஒரு எழுத்துக்களெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. ஸோ அது போன்ற ஒரு விஷயங்களுக்கு கவனம் செலுத்தி உங்கள் குழந்தைக்கு பேர் அமைங்க. ஒரு சில எண்களுக்கு மட்டும்தான் வந்து பலன் இருக்குது, ஒரு சில எண்களுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு சூரியனுடைய ஆதிக்கம் தான் பொருந்தும், அவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் பேர் வைத்தால்தான் அந்த குழந்தை வந்து ரொம்ப லைஃப்பில் நல்லா வருவாங்க. சூரியனுடைய ஆதிக்கம்னு இங்கே நான் சொல்கிறது வந்து 1ஆம் எண், 10ஆம் எண், 37ஆம் எண், 46 இது போன்ற எண்கள். ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பேர் வைக்கலாம், ஒரு சில குழந்தைகளுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பேர் வைக்கலாம். இதில் வந்து காம்பினேஷன்ஸும் பாசிபிள். என்ன சார் என் குழந்தைக்கு வந்து 1ஆம் எண்ணும் பொருந்துங்கிறீங்க, 6ஆம் எண்ணும் பொருந்துங்கிறீங்க அப்படிம்பாங்க. ஏதாச்சும் ஒரு எண்ணு தான் பொருந்தணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்திலே எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு கிரகம் மட்டுமா உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்துட போகுது? ஏதாச்சும் 1-2 கிரகங்கள் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும் தானே, ஒரு 2 கிரகங்களோ 3 கிரகங்களோ இருக்கும் தானே. அப்போ இந்த 2 கிரகங்களும் நல்லது பண்ணுதுங்கும் போது அந்த 2 இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கொள்வது தவறே கிடையாது. அதனால் அந்த ஒரு எண்ணத்திற்கும் போகாதீங்க. இந்த எண் மட்டும்தான் என் குழந்தைக்கு நல்லது பண்ணும், இந்த எண் நல்லது பண்ணாதுங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தையின் மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால் ஒரு மிகச்சரியான ஒரு பெயர் நம்ம குழந்தைக்கு அமைந்து ஒரு நல்ல ஒரு மேதையாக அவர் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது நன்றாகவே எனக்கு புரியுது. நீங்க அந்த வியூவர் சென்ட் அந்த கேள்விகளை கேட்கும்போது உங்களுடைய அந்த ஒரு ஈகர்னஸ்ங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அதுக்கான சரியான கிளாரிட்டி, சரியான ஒரு வழி நடத்துதலையும் என்னுடைய சைட்லேருந்து நான் அந்த ரெஸ்பான்சிபிளாக நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த பதிவை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய குழந்தைக்கு பெயர் அமைப்பதற்கு முக்கியமான விஷயங்கள் எதை எதை கவனிக்கணும்னா, குழந்தையோடைய பிறப்பு நேர கிரகநிலைகளில் என்னென்ன கிரகங்கள் வலுவாக இருக்குது, பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டி எண்ணிற்கு தகுந்தாற் போல ஒரு நல்ல ஒரு பெயரை அமைத்து தரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே எண்ணமாக இருக்கணும். மற்றபடி ஃபர்ஸ்ட் அல்பபட், அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் டோட்டலாக மறந்துடுங்க. அது மாதிரியான ஒரு விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உங்களுடைய மைண்ட்லேயும் இருக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஒரு உறவினர்கள் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ அந்த குழந்தையின் மனதிலும் ஃப்யூச்சரில் திணிச்சிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஒரு பெயர் அமைவதே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எத்தனை பேரண்ட்ஸ் வந்து எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பேர் அமைச்சு தருவதற்காக முயற்சி எடுத்துட போகிறாங்க சொல்லுங்கள். எத்தனையோ லட்சம் குழந்தைகள் ஒவ்வொரு நிமிஷமும் உலக அளவில் பிறந்துக்கிட்டே தானே இருக்காங்க. எத்தனை பேரண்ட்ஸ் அதுக்கான முயற்சி எடுப்பாங்க? 0.1%க்கும் கம்மியான பேரண்ட்ஸ் தான் அதுக்கான முயற்சியை எடுப்பாங்க. ஸோ அதுலேயும் இது போன்ற ஒரு நெகட்டிவான விஷயங்களெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எந்த விஷயங்களை கவனித்து பேர் அமைக்கணுமோ அதன்படி அமைத்தாலே போதும், உங்கள் குழந்தை வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுவாங்கங்கிறதுல டவுட்டே வேண்டாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இதில் ஏற்கனவே உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைச்சிருந்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு ஒரு இலவச பொது பலன்களாக நான் கொடுக்கறதா இருக்கேன். குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காக, வியூவர்ஸ்க்காக. அதனால தான் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப சொல்லுவேன். ஒருவேளை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஏற்கனவே நீங்கள் பெயர் அமைச்சிருந்தீங்கன்னா அந்த பெயரை நீங்கள் எனக்கு இனிஷியலோடு அனுப்பணும், டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்பிச்சி விடுங்க. இனிமேல் தான் குழந்தை வந்து பேர் வைக்க போகிறீங்க, பிறந்த குழந்தை நியூபார்ன் பேபியாக இருக்காங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏற்கனவே பெயர் வைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த பெயர் பொருந்திருக்காங்கிறத பொது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். இனிமேல் தான் இந்த குழந்தைக்கு வந்து பெயர் வைக்கணும்னா அந்த குழந்தைக்கு எப்படி நான் பெயர் அமைச்சு தருவேன், அந்த குழந்தையுடைய தனித்திறமைகள் என்ன, தனித்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இலவச பொது பலன்களாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். எனக்கு நிறைய அடிக்கடி நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் டைம் தாங்க. உங்கள் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்பிச்சிருப்பேன். நன்றி.